Hello, hi guys, welcome to NWTN Reaction Channel. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் ஒரு தரமான பயங்கரமான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். எஸ், ஒரு ட்ரெய்லர் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதில் இந்த மூவி அப்படின்றது வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வந்துருச்சு. ஸோ பார்ட் 3 எல்லாம் வந்து எல்லாரும் வந்து ஹோப்ஃபுல்லி வந்து பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கு இப்போ கூட வந்து எந்த ஒரு ஃபெஸ்டிவல் எந்த ஒரு இது வந்தாலும் இந்த படம் வந்து 7 மணி காட்சி அப்படின்னு சொல்லி சன் டிவியில் கூட போடுவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப தடவை எஸ் எல்லாரும் பார்த்துருப்போம். எஸ், அது என்ன மூவி அப்படி அப்படின்னா, ஸோ அரண்மனை பார்ட் 4. ஸோ நம்ம சுந்தர் சீடை வந்து அடுத்த ஒரு படத்தில் அடுத்த பகுதி அப்படின்னு சொல்லலாம், அடுத்த பார்ட் அப்படின்னு சொல்லலாம். எஸ், அரண்மனை 3 வந்துருந்துச்சு, பட் அரண்மனை 4 இப்போ வந்துருக்குது. அரண்மனை 3 அப்படின்ற நேரம் அது வந்து அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி ஹோப்ஃபுல்லி ஒரு ஜெனிவனாக ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, அவ்வளோ பயங்கரமாக அது வந்து இருக்கலை அப்படின்ற மாதிரி தான். அந்த அவ்வளோ பெருசாக வந்து அது பயங்கரம் அப்படின்ற ஒரு விஷயமெல்லாம் இல்லை. ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம், பட் வந்து ஹொரர் அப்படின்ற நேரம் அவ்வளோ பெரிய ஹொரர் இருந்துச்சா அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு கேள்வி குறித்தா டவுட் இல்லை. உண்மைக்கே அந்த பார்க்கும்போதே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே வந்து ஓ இப்படியெல்லாம் இருக்குமா, ஒரு சீட்டேஜ் மூமெண்ட்டோ அந்த ஜம்ப் ஸ்கேர் அப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு பார்க்குற நேரம் கூட பெருசாக வந்து இது இருக்கலை. ஸோ இதில் சுந்தர்சி அதில் நிறையா வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த பார்ட் 3-யை பற்றி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த படம் வந்து அவ்வளோ பெரிய இதில் அவ்வளோ பயங்கரம் அப்படின்ற மாதிரி நிறைய நிறைய வந்து கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அந்த மூவிக்கு வந்துருந்துச்சு. ஹோப்ஃபுல்லி வந்து சுந்தர்சி வந்து இதை வந்து எடுத்துக்கிட்டு அடுத்த பார்ட் அதாவது இந்த பார்ட் 4-ல வந்து நிறையா வந்து இன்க்ளூட் பண்ணி நிறையா செஞ்சுருப்பாருன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு போய் ட்ரெய்லரை பார்த்துட்டு வருவோம். ஸோ இதில் வந்து என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் அடுத்த பார்ட் அப்படின்னு சொன்னால் வந்து நம்மளோட தமன்னா அண்ட் ராஷி கண்ணா. ஸோ உண்மை ரெண்டு பேர் ஒரு செம்ம ஒரு ஹாலிவுட் ஹாலிவுட் சொல்லலாம் ரெண்டு சைட்லேயும். சரி, ஹாலிவுட்டு சவுத் இந்தியன் இதில் பார்க்குற நேரம் வந்து வேறு லெவலில் வந்து அவங்க வந்து ஆக்டிங் பண்ணுவாங்க அப்படின்றக்க நேரம் வந்து ஒரு ஹொரர் மூவிக்கு வந்து இவங்க வந்து ஆக்டிங் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அதோட எக்ஸைட்டிங்கில் இருக்குது. தமன்னா அப்படின்ற நேரமும் ராஷி கண்ணா அப்படின்ற நேரமும் என்ன மாதிரி அவங்க வந்து ஒரு அப்பியரன்ஸ் இதில் வந்து கொடுக்க போகிறாங்க, என்ன மாதிரி வரப்போகிறான் அப்படின்றது வந்து அது ஒரு எக்ஸைட்டிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட மியூசிக் கம்போஸர் வந்து ஹிப்ஹாப் தமிழா. ஸோ சுந்தர்சினாலே ஹிப்ஹாப் தமிழா தான் அவட மூவியில் எப்போ இருக்கும். ஸோ இந்த மூவிக்கும் நம்ம தலைவர் ஹிப்ஹாப் தமிழா தான் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்பமான ஒரு சாங் ஒன்று இருக்கும். ஸோ பார்ட்டி சாங்ஸ்லேருந்து வேற லெவல் தரமாக இறக்கியிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏன் வெயிட் பண்ணிக்கிருக்கா, ஸோ ஃபஸ்ட்டு விட்டு பார்த்துட்டு வருவோம் அது எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் கதை போ. டாக்டர் சங்க மிஷின் எல்லாம் சொல்லுறேன். இதுலே தங்கச்சி தூக்கில தொங்கின அதே நேரத்துல அவளை வெளியில பார்த்துதான் சொன்னாங்க. என்னமோ தப்பா இருக்கு. ஏய் யோகி பாபு, இதே ஆள அன்னைக்கு உங்க தங்கச்சி இடத்துல மாற்றதுல பார்த்தேன். என்னையா சொல்ற அந்த சாமியாரு? ஏதோ பாக்குன்னு ஒரு பேயை பத்தி சொல்றாரு சார். பாக்கு நம்ம சக்தி ரூம்ல ஒரு உருவத்தை பார்த்தோம். மட்டும்தான் காப்பாற்ற முடியும்.
ஏய் குஷ்ப இருக்கா? நீங்க சொன்னதாச்சா கரெக்ட். அந்த சாமியார் தான் ஏதோ பண்ணிருக்கா. ஆனா இன்னைக்கு ராத்திரி என்னவோ நடக்க போகுதுன்னு மட்டும் தோணுது. திருவலா அன்னைக்கு மூணு பேர் ஆத்மாவை அபகரிச்சுட்டா அப்புறமா துஷ்ட சக்தி மாபெரும் சக்தியா மாறிடும். பத்தி சொல்றது அப்படின்னு சொல்ல வந்து வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது பரவாயில்ல. ஓகே வந்து போயிருக்குது. நிறைய ஜம்ப் ஸ்கேரி வந்து, அதாவது இந்த ட்ரெய்லர் சீன்ஸ்ல வந்து ஜம்ப் ஸ்கேரி தரணும் அப்படின்னு வந்து ஒரு போர்ஷன் தரணும் அப்படின்றதுனால சில சில இடங்கள்ல வந்து அப்படி ஒரு போர்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. பட் வந்து பெருசா எஃபெக்ட் ஆயிடுச்சா, ஸ்கேரி மாதிரி இருந்துச்சா, ஹாரர் மாதிரி இருந்துச்சா அப்படின்னா அவ்வளவு பெருசா இல்லை உண்மைக்கு சொல்ல போனா. ஸோ பாப்பா என்ன மாதிரி இதில் வந்து அவுட்புட் தரப்போகிறாங்க அப்படின்றது பிக் ஸ்க்ரீனில் வர நேரத்தை எங்களுக்கு வந்து தெரியுமா இருக்கும் என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ தமன்னா தான் வந்து இதில் வந்து ஒரு மெயின் கேரக்டர் அப்படின்ற மாதிரி ரோல், அதாவது இவங்க தாப்பி அப்படின்ற மாதிரிக்கோ. ஸோ நான் அதுக்கப்புறம் அவங்க வந்து வர்றது, அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த ஆத்மா வந்து அப்படின்னா ஒரு வில்லன் வந்து நல்லவனா மாதிரி வந்து, பட் வந்து அவர் தான் வில்லன் அப்படின்ற மாதிரி கடைசியில் தெரிய வந்து அதுல இருந்து எப்படி காப்பாத்துறது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி பிள்ளையவன் போயிருக்குது. ஸோ வெல் செம்மையா இருக்குது. அண்ட் ஒவ்வொரு சீனும் வந்து சில சில இடங்கள்ல வந்து சம் யூனிக்கா இருந்துச்சு, ஒவ்வொரு சீனும் எடுத்திருக்காரு. ஸோ சுந்தர்சி இந்த முறை இதுக்கு வந்து என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லி ட்ரெய்லர்ல பார்க்கும்போதே வந்து கொஞ்சம் தெரிஞ்சு என்ன மாதிரி எப்படி இப்படின்னு சொல்லி. பட் இது ஹோப்ஃபுல்லி வந்து பிக் ஸ்க்ரீனில் வந்து பெருசாக வந்து ஒரு மெகா ஹிட் தருமா அப்படின்றது வந்து குவெஸ்சன் மார்க். இங்கே அருமா இருக்கும், இங்கே ஓ இங்கே குவெஸ்சன் மார்க் அருமா இருக்கும். ஸோ இது தெரியலை என்னம்மா தரப்போகிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கேன். பட் வந்து ஹோப்ஃபுல்லி ஆடியன்ஸ் தான் வந்து இதை பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. இதை விட ஒரு பயங்கரமான ஒரு மூவி கொடுத்தா கூட வந்து பெருசாக வந்து இப்போ வந்து இதெல்லாம் வந்து மினிதா ஹாரர் மூவின்ற நேரம் வந்து இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜினேஷன் மாதிரி ஓ இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போலாம் ஒரு பயங்கர மாதிரி ஒரு ஒரு ஹாரர் மூவி கொடுத்தா கூட வந்து இது வந்து ஏற்கனவே பார்த்த சீன் மாதிரி இருக்குது, ஓ இது ஏற்கனவே பார்த்தது அந்த மாதிரி அப்படி சொல்லி போயிடுவேன். பெருசாக வந்து சீட்டே ஜம்ப் ஸ்கேர் கொடுத்தா கூட வந்து ஓகே இது வந்து பெருசாக அவ்வளோ இல்லை அப்படின்ற மாதிரிக்கே வந்து சொல்லிட்டு போயிடுறான். ஸோ பார்ப்போம் அப்படி இருக்கிற நேரம் அந்த ஹாரர் கண்டென்ட் இருக்கிற நேரம் அந்த கண்டென்ட் வந்து எப்படி இருக்கணும்னா வெல் வந்து வேற லெவல் வந்து அந்த ஹைலைட் ஒன்று இருக்கணும் அந்த கண்டென்ட் கீழே. அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த ஹாரர் அப்படின்ற ஒரு கண்டென்ட்க்கு வந்து ஒரு வர்த் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ எப்படி வந்து இப்போ ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன், ஸோ ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் வந்து பெருசாக வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வந்து ஓகே ஸ்க்ரீன் பிளேலேருந்து எல்லாம் வந்து நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது, பட் ஓகே பட் ஸ்கேரி அப்படின்ற நேரம் வந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு எனக்கு பர்சனலாக ஒரு தாட் வருது. ஸோ உங்களுக்கு எப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஒரு சீனை பார்க்குற நேரமும் வந்து பெருசாக வந்து இல்லை. ஸோ அதே ஒரு எடுத்திருக்க மாதிரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு, அதே பார்ட் த்ரீ அது அப்படியே ஃபுல்லாக வந்துருக்குது. அதில் வந்து அந்த வில்லன் வந்து கடைசியில் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும், அதை பார்க்குற நேரம் வந்து நிறையா பேய் அப்படி வந்து அவர் வந்து இப்படின்னு ஒரு பேய் வந்து ஃபுல்லாக அப்படி இருக்கணும் அந்த இந்த சைடில் வந்து நான் பிக்கப் போடுறதுலாம் இருக்கும். ஸோ அந்த பார்க்குற நேரம் நான் வந்து அது கீழே இன்னொரு பிக்கப் போடுறேன் பாருங்கள். எஸ் வந்து அது என்னன்னா நம்மளோட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மூவி வந்துச்சு. ஸோ மார்வல்ஸ் ஃபேன்ஸ் அவ்வளோ பேருக்கு தெரியும் இருக்கும். எஸ் அந்த மூவியில் பார்க்குற நேரம் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து கடைசியில் வந்து ஒரு பேயலாக அந்த ஒரு இது ஒன்று இருக்கும், அந்த பேய் வந்தக்கே அந்த பேயலாக கட்படுத்தான் நம்மட இவங்களை வந்து இதாக்கும். ஸோ அந்த ஒரு சீன் ஒன்று இருக்குது தெரியுமா, அதில் அந்த பேய் அதே சீன் தான் இங்கே வந்துருந்துச்சு. அடுத்து அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து எஸ் ஹாலிவுட் அதாவது நம்மட வந்து
இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங் அதுல வந்து கடைசியில வந்து ஒரு ஃபைட் ஒன்று இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃபைட்ஸ் எல்லாம் வந்து இங்க வந்து லைட்டா வந்து அப்பியர் ஆகிட்டு போயிருக்குது. ஸோ இது அது இல்ல, இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஒரு ஒரு திங்ஸ் வந்து உள்ளுக்கு வந்திருக்குது. ஸோ ஹாலிவுட்ல இருக்க சில திங்ஸை வந்து சுந்தர்சி வந்து பார்த்துட்டு அதை அப்படியே வந்து இங்க கொண்டாந்துருக்கார மாதிரி அப்படி ஒரு அப்பியரன்ஸ் வந்து இதுல ஒவ்வொரு சீன்ஸ் அதுல இருந்து இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இது எங்க பார்த்த மாதிரி இருந்துச்சுடா அப்படின்ற மாதிரி டக்குன்னு வந்து ஓ இது அது இல்ல அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி இது அது இல்லை அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னு சொன்னால் மறக்காம அது எந்த சீன் சொல்லி மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கடைசியிலே வந்து அந்த சுந்தர்சி வந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்து நடந்து வந்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க, ஜஸ்ட் வந்து யாரு அவர் வந்து இப்படி வார நேரம் வந்து டக்குனு திரும்ப நேரம் குரங்கு தான் வந்துச்சு. ஸோ நான் நினச்சி ஒரு ஏதோ ஒரு ஆத்மாவோ ஒரு பேய்வாரோ போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு குரங்கு தான் வந்துச்சு. இங்கெல்லாம் ஆத்மாவே போ, ஆத்மாவே போ, இங்கெல்லாம் ஆத்மாவே போ, ஆத்மாவே போ, ஆத்மாவே போ, ஆத்மாவே போ, ஆத்மாவே போ, ஆத்மாவே போ அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஆத்மாவே இல்லை ஒரு இதில் ஒரு குரங்கு தான் வந்து ஒரு என்ட்ரி ஒன்று கொடுத்துட்டு போயிருந்துச்சு. புரியல என்னடா அப்படின்ற மாதிரிக்கு அந்த விஷயம் அங்கே. ஸோ அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் வேறு மாதிரி அப்படின்ற மாதிரிக்கு ஒரு தாட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹொரர் சீன்ற நேரம் வந்து ஒரு ரெண்டு இடத்துல அப்படின்னா அந்த சாஸ் மேலே போகிறது, அதுக்கப்புறம் வந்து யாரோ பார்த்த மாதிரி இருக்குது, அதே சீன் தான் திரும்ப வருது அரண்மனை த்ரீலையோ டூல நட்சத்திரமா அப்படின்னு சொன்னால் அரண்மனை உள்ளுக்கு வந்திருப்பாங்க, ஒரு ரிலேஷன் யாரும் இருக்கோ சடனாக வந்து ஒரு பேயர் அதில் ஒரு குட்டிப்பொடியே இருப்பா, இதில் ஒரு குட்டிப்பொடியே இருக்கான், அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு மட்டும் கண்ணுக்கு வந்து விளங்கும், அதே மாதிரி இதுலே அதுக்கு வந்து கண்ணுக்கு வரகுது. அதில் வந்து யார் இருந்தால் முதல்ல வந்து த்ரிஷா இருந்தாங்க, அதுக்கு முன்னுக்கு ஆண்ட்ரியாவா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ த்ரிஷா வந்து இதில் இருந்தா ரெண்டாவதுலையா ஓ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு யாருக்கோ வழங்குவோ, அதுக்கப்புறம் வந்து அதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பெரிய இது வந்து இருந்துச்சு. ஹன்சிக்காவா? ஸோ அவங்களா இருந்தாங்க ஹன்சிக்கா மத்தனி, அதில் த்ரீயா? எஸ் அது வந்து நினைக்கிறையா? ஓ அப்போ அதில் மாதிரி ஒருத்தவங்க அதே சேம் பட்டன் பட்டன்றது வந்து சேஞ்ச் இல்லை, ஒருத்தவங்க அவங்க ஃபேமிலியில் ஒருத்தவங்க அவங்கள வந்து கொண்டுருவாங்க. எஸ் அதில் வந்து சித்தார்த்து இருப்பாரா அவங்களோட தங்கச்சி, அதை கொண்டுருவாங்க. இதில் வந்து சுந்தர் சீட தங்கச்சேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி போகுது. அதுக்கப்புறம் அந்த மூலமாக வந்து ஏதோ ஒரு பாலி வாங்குறதோ ஏதோ ஒன்று வாரு, அதுக்கப்புறம் அந்த பாலி வாங்குற சீனாக இருக்கட்டும், அந்த வார சீன் இருக்கும் தெரியுமா விளங்குற சீன் வந்து, அதில் வந்து ஒரு தேர்ட் பர்சனுக்கு வந்து அங்கே ஒரு விளங்கும் தெரியுமா, அதில் மாதிரி இங்கே வந்து நம்மளோட ராஷிகண்ணா அவங்களுக்கு வந்து ஏதோ தூரத்தில் பார்க்குற மாதிரி விளங்குது. ஸோ அதில் யாரோ வீட்டில் ஒரு ஆளுக்கு வந்து எஃபெக்ட் ஆகியிருக்கும், அந்த எஃபெக்ட் ஆன பர்சன் யார் அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கிறது வந்து எல்லாம் வந்து ஒரே பட்டன் ஒரே இதில் மாதிரி தான் இன்னும் போயிட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் எங்கே வந்து யூனிக்காக காட்ட போகிறாரு அப்படின்றது வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்த்தா பார்க்க வரும். ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஸோ ட்ரெய்லரை பாருங்கடா அப்படின்ற மாதிரி, ட்ரெய்லரை பார்த்து மட்டும் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி சொல்கிறாதீங்கடா, இதுக்கு மேலே மெயின் பிக்சர் இது மேலே தாண்டா இருக்குது அப்படின்ற மாதிரி சுந்தர்சி வந்து இருக்காரா இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பிக் ஸ்க்ரீனில் வந்து இதை விட தெரிக்க நான் ஒரு மூவிஸ் இருக்கோ ட்ரெய்லரில் வந்து வேற லெவலில் இருக்கோ, பட் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும் என்ன சொதப்பலாக இருக்கும் அப்படின்ற மாதிரிக்கேன். அதே மாதிரி இது வந்து ட்ரெய்லரை பார்க்க எப்படி இருக்குது, பட் பிக் ஸ்க்ரீனில் வந்து என்னமா தர போகிறாரு அப்படின்றத மாதிரிக்கே வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் ட்ரெய்லரை பற்றி இன்னும் நான் சொல்லணும்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி என்னகிட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் பரவாயில்ல படம் அரண்மனை ஃபோர் பார்க்கலாம் எனக்கு தாட் ஆகுது. உங்களுக்கு எப்படின்னு சொல்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன இது ட்ரெய்லர் வந்து ஓகே ஓகேன்னு சொல்லலாம், சரி ஓகே ஓகே ஸ்க்ரீன் பிளே ஓகே இது சொல்லி, பட் வந்து இதை மட்டும் பார்த்து அனலைஸ் பண்ணக்கூடாது ட்ரெய்லரை மெயின் பிக்சர் பார்க்கணும். எஸ் ஆஃப்கோர்ஸ் வந்து நம்ம வந்து
படம் எப்படி போகுச்சுன்னு சொல்லி வந்து ஒரு ஆடியன்ஸ் சொல்லும் போதோ படம் எப்படி இருந்துச்சு சொல்ல மாதிரிலாம் போய் பார்க்கும்போது தான் சரியாக தெரியுமா இருக்கும். ஸோ இப்போதைக்கு ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த ஹாரர் வந்து இதுன்ற மாதிரி இருக்கே. ஸோ 4-5 சீன்ஸ் தான் வந்து ஹாரர் சீன் வந்துச்சு, பட் படத்தில் வந்து மீதி ஹாரர் சீன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வருமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஹோப்ஃபுல்லி. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான், வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அதான் பார்த்த மாதிரியே தான் இருந்துச்சு. ஸோ அரண்மனை 3 பார்க்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் அந்த ட்ரெய்லரை வந்து பார்க்கும்போது, அரண்மனை 4 பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக தாட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அத்தனை நிறைய கமெண்ட் சொல்லும்போது யோசிக்கிறா என்னதான் சொல்கிறது, அதே பேட்டர்னில் வருது, அதே இதில் வருது, எப்படா என்னத்தரா அவங்க சொல்கிறது அப்படின்ற மாதிரிக்கு வந்து ஒரு யோசனையாக இருந்துச்சு. அதே சேம் கமெண்ட்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஹோப்ஃபுல்லி பாப்பா என்ன மாதிரி பிக் ஸ்க்ரீனில் வந்து எங்களை தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ வெயிட் அண்ட் சி, இன்னொரு பங்கமான ஒரு வீடியோ சார் இருக்கும். டாடா பை, சீ யூ, பை. பார்த்தீங்களா?